பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் அமைப்புகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது என்றார். தமிழக தலைநகர் சென்னையில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் பெண்களின் பாதுகாப்பிற்கென கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். சென்னை முழுவதும் 137,000 கண்காணிப்பு கேமராக்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கண்காணிப்பு கேமரா பொருத்துதல், மகளிர் மற்றும் குழந்தைகள் தொடர்பான குற்ற வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்தல், குழந்தைகள் பாதுகாப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் குறித்து மத்திய அரசு அவ்வப்போது மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். Your permission, sir, I would like to hear answer particularly with regards to Tamil Nadu, how we have ensured that fiscal support has been provided to strengthen security for women in the state. I would here, sir, would like to highlight that 800 help desks for police stations have been provided for. We have had one-stop centers functioning even during lockdown in 32 districts. We have had over 3,000 calls so that women can be provided support and can be rescued only through one-stop centers. The 181 helpline, in fact, has answered the call for over 2.5 lakh women only in Tamil Nadu so that they could be supported, rescued or rehabilitated. I would here say, sir, that apart from legislative processes, even in terms of fiscal support, administrative support, the Government of India is committed to the safety and security in conjunction with all state governments. Recently, sir, in the national capital, we in fact called upon all aspirational districts and particularly 100 districts where we have the highest amount of crime rates against women and children. We called upon every district collector and superintendent of police to come and engage with us and tell us what we can do to support their endeavors more. மாநிலங்களவையில் இடஒதுக்கீடு தொடர்பாக பேசிய திமுக உறுப்பினர் வில்சன், கல்விக்கான இடஒதுக்கீட்டில் மத்திய அரசு குறுக்கிடுவது அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டுள்ள கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றார். தமிழக கல்வி நிலையங்களில் 69% இடஒதுக்கீடு வழங்குவது அரசியல் சாசனத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய வில்சன், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு மாநில அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்றார். மத்திய அரசின் நிதி உதவியுடன் இந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் உயிரி தொழில்நுட்பத்துறை முதுநிலை படிப்பில் இடஒதுக்கீடு 29% குறைக்கப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார். மாற்றுத்திறனாளிகள் நலன் தொடர்பான பிரச்சினை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர் அமி யஜ்னிக், கல்வி நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றார். அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் அவர்களது பயணத்திற்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். கல்லூரிகளில் சாய்தள படிக்கட்டுகள் அமைக்கப்படுவதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கென சிறப்பு கழிவறை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே மற்றொரு பிரச்சினைக்கு பதிலளித்து பேசிய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், நாடு முழுவதும் தற்போது 140 கோடிக்கும் மேற்பட்ட இணையதள பயன்பாட்டாளர்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வருவதாக கூறினார். இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் சுதந்திரமாக தொழில் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.